ஆனால் சீமான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு அவர் விஜயோட தான் இணைந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒரு அதிமுகவோட அல்ல, திராவிட கட்சியில் ஒட்டுமொத்தம் வேணும்னு சொல்றாரு. ஏன்னா திராவிட கட்சிகளுடைய மாற்றா தான் தாம் தமிழர் கட்சி. இதில் டிரைவர் சார் சீமான் தான். அவர் சீமான் கரெக்டாக கொண்டு போனார் அப்படின்னா இது வந்துட்டு விஜயோட அவர் சேர்றாருனா அது ஒரு புதிய சக்தி. அதோட சேர்த்து பண்ணுறாருன்னா மக்கள் அவங்கள ஒரு மாற்றா பார்க்கும்போது பலவீனமான அதிமுகவுக்கு பதிலாக இவங்க அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. தீமான் விஜய் வேல்முருகன் வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஒரு மாற்றாக பார்ப்பாங்க. மாற்றாக பார்த்துட்டாங்கன்னா அந்த அழிய அதிமுகவுடைய இடத்த அது பிடிச்சிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தலைவருடைய பொதுக்கூட்டம் போட்டு 10,000 பேர் எங்கே வேணும் எங்கே பார்த்தாலும் சேருவாங்க அப்படின்னா சீமான் மட்டும்தான். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்களுடைய கேள்விக்கு அவருடைய உரை பதிலாக இருக்கு. அப்போ உணர்வு ரீதியாக நீங்கள் வந்து சீமானுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படிய ஒரு பிணைப்பு ஏற்பட்டு போச்சு. இந்த பிணைப்பு யாரால் இருக்க முடியும்னா சீமானவர் தான் அடிக்குது. விக்கிரவாண்டி தேர்தலுடைய முடிவு வந்துட்டு 2026 முன்னோட்டம் பின்னோட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது அதோட முடிஞ்சு போச்சு. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெரும் பரபரப்புகளுக்கு நடுவில் நடந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுகளும் சமீபத்தில் வெளியாயிருச்சு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொன்னதுலேருந்து பல கட்சிகளும் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளை கூறி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், தொண்டர்களும் புறக்கணிக்கணும்னு இபிஎஸ் சொல்லியிருந்தார். ஆனால் வாக்கு விழுந்த போலிங் வந்து பார்த்தீங்கன்னா 82% தாண்டி விழுந்திருக்கு. அப்போ அவங்களும் வாக்கு அளிச்சிருக்காங்க. அப்போ சீமான் அவர்களும் வந்து பகிரங்கமாக ஆதரவு கேட்டார் அதிமுக தேமுதிக கிட்ட. வாக்குகள் வந்து யாருக்கு போயிருக்கு, தேர்தல் களம் எப்படி சார் அமைஞ்சு? அந்த தேர்தல் களத்தை வந்துட்டு இந்த தேர்தல் களத்தை மக்கள் சீரியஸாக எடுத்துக்கலான்றது தெரியுது. நிறைய காசு பணம்லாம் கொடுக்கப்பட்டது, நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ போலிங் பர்சன்டேஜும் உயர்ந்துருச்சு, நிறைய பேர் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே தேர்தல் முடிவு இப்படி தான் வரும் அப்படின்றது கிட்டத்தட்ட. ஆனால் இவ்வளவு தூரம் வந்துட்டு திமுக 1,00,000 ஓட்டை வாங்கும் அப்படின்றது எதிர்பாராத ஒரு முடியும். அப்போ எதிர்பார்த்தது என்ன அப்படின்னம்னா ஒரு 90 அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஒரு 60-70,000 ஓட்டு வரைக்கும் வாங்குவோம் ஓ அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னு அந்த இடத்த வந்துட்டு நாம் தமிழர் வந்துட்டு 30,000-15,000-30,000 ஓட்டு வாங்கும் அப்படின்றத என்னுடைய மனப்பூர்வமான எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது நடக்கலை, நடக்காத போகுன்றதையும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தோழர் சொன்னதை போல வறுமையும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட சொல்லுது, இன்னொரு பக்கம் இந்த இடைத்தேர்தல்னால ஒன்றும் பெருசாக முடிவுகள்லாம் மாறிட போகிறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணமும், காசை வாங்கிட்டு போடுறவங்களுக்கு போட சொல்ல போகிறவங்க போட்டு போகிறாங்க அது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய உடையன்னா இந்த அதிமுக ஓட்டு என்னாச்சு. அதிமுகனுடைய ஓட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக நீங்கள் பாருங்க. ஒன்று கட்சியினருடைய வாக்குகள், இன்னொன்று பொதுமக்கள் அதிமுகவுக்கு போட்ட வாக்கு. ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அந்த ஆதரவு வாக்குகள் வந்து ஏற்கனவே ஸ்டாலின் வந்துட்டு அவருடைய திட்டங்கள் மூலமாக அவர்கிட்ட கொண்டு போயிட்டார். அது 1,000 ரூபாய் பொறுமை தொகையாக இருக்கட்டும், இல்லை அந்த இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்துட்டு படிக்கிற பெண்களுக்கு 1,000 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை அந்த மருத்துவ வசதியாக இருக்கட்டும், இல்லை காலை உணவாக இருக்கட்டும், இந்த 5 விடயங்களும் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அதிமுகவுக்கு இருந்த பாப்புலர் ஓட்டு பேங்கை தூக்கிட்டு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது கட்சிக்கார, அதுவும் பலமான ஒரு வாக்கு சக்தி தான். ஆனால் அந்த வாக்கு சக்தி திமுகவுக்கு போகாது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு போயிருக்கணும், பாமகவை விட அதிகமாக நாம் தமிழருக்கு போயிருக்கணும். ஏன் பாமகவுக்கு போகல அப்படின்னா பாமக வந்துட்டு கூட இருந்ததுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல சிவி சண்முகமும் அதுக்கப்புறம் இவங்க தேர்தலுக்கு தேர்தல் வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறம் மாறுபவர்கள் பச்சவந்திகள் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் பேசுனதும் தடுத்துருச்சு. ஸோ அப்போது டோட்டலாகவே அதிமுகனுடைய ஓட்டு வந்துட்டு நாம் தமிழருக்கு தான் போகணும்னு நினச்சோம். ஆனால் போகலை. வாங்கப்போதையோ 1,95,000 கடைசியில் என்ன அப்படின்னா திமுகவுக்கு போயிருது. இதுதான் கடைசி கன்க்ளூஷன். பத்திரிகையாளர் தம்பி ஒருத்தர் சொன்னால் பாமகவுக்கும் போயிருக்குன்னு சொல்கிறீங்க, பாமகவுக்கு போயிருக்கு அப்படின்னோம்னா உள்ளபடியே விருத்தாச்சலம் தொகுதி விக்கிரவாண்டி தொகுதியில், அது விழுப்புரம் மக்களவைத் தொகுதி உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் மக்களவைத் தேர்தலப்போ பாஜக கூட்டணியில் நின்ன பாமக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இப்போ 56,000 அப்படின்னோம்னா 25,000 ஓட்டு கூடுதலாக போட்டுருக்காங்க. அது எல்லா கட்சிக்காரனும் போட்டுருக்கல, ஆனால் குறிப்பாக அதிமுகனுடைய ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு. மறுக்கிறதுக்கு இல்லை, சுத்தமாக இல்லாத பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு ஒருவேளை கடைசி நேரத்தில் சீமான் வந்துட்டு இப்படி ஒரு கலைஞர் கருணாநிதி அந்த மாதிரி ரொம்ப
கேவலப்படுத்தி பேசுனது பாடினது ஒரு காரணமும் இருக்கலான்றது என்னுடைய. சார், அவங்க வாக்கு வங்கி சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? போன முறை 4.2, இந்த முறை 5.4. அந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய வாக்கு வங்கி சஸ்டெயின் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் 8 தானே தமிழ்நாடு முழுவதும் ஒட்டு மொத்தமாக 8, அந்த தொகுதியும் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஒரு மாற்று அரசியல் சக்தியினுடைய அணுகுமுறைன்றது எப்படி இருக்கணும்னா எல்லாரையும் தன்னை நோக்கி ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிதான் நடந்துச்சு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன இது அப்படின்றது தெரியல, இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பாட்டு பாடி குழப்பிட்டாங்க. ஸோ பாட்டு ஓட்டுக்கு வேட்டு வச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், அட்லீஸ்ட் ஒரு 5000 ஓட்டாவது எழுந்திருப்பாங்க. நீங்கள் கர்நாடகன்றவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர். அவர் நீங்கள் ஊழல்வாதின்னு குற்றஞ்சாட்டலாம், ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ண குற்றச்சாட்டை செய்யலாம். அவர் வந்துட்டு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது இந்த நாட்டில் நம்புறதுக்கு பெரும்பகுதி மக்கள் இருக்காங்க. அதனால் அவர் ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவர்லாம் கிடையாது. திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, கலைஞர் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய புள்ள ஸ்டாலின் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி தொடர்ச்சியாக அவர் பெறுவார். பெரும் பணத்தினாலாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தெரியும் நமக்கு. கொள்கைபூர்வமான கட்சி 2, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, கொள்கைபூர்வமான கட்சி தான். நான் இப்போ அடுத்த தரத்தான் சொல்லலாம், நடைமுறையில் அவங்க மாறுபடுறாங்க, இது அவங்களுடைய பாதிப்பு. நாம் தமிழர் கட்சி கொள்கைபூர்வமான கட்சி, அருமையாக ஓட்டு அறுவடை பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ண பரப்புரை எல்லாத்துக்கும் சேர்த்து கெடுத்துக்கிறாங்க, இதுதான் ரொம்ப பெரிய அளவுக்கு அது பின்னடைவு ஏற்பட்டு போச்சு. ஸோ விக்கிரவாண்டி தேர்தலுடைய முடிவு வந்துட்டு 2026 முன்னோட்டம் பின்னோட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது அதோட முடிஞ்சு போச்சு, அது ஒரு எபிசோட் மாதிரி அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரணும். சரி, நாம் தமிழர் கட்சி 26 என்ன பண்ணும் இப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி வந்துட்டு பொதுவாக வாங்கிக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அதிமுகவோட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு அவர் விஜயோட தான் நிற்க பார்க்குறாரே ஒழிய, இணைந்து பணியாற்ற பார்க்குறாரே ஒழிய, இணைந்து சொல்லணும்னு நினைக்கிறாரே ஒழிய அதிமுகவோட அல்ல. திராவிட கட்சியில் ஒட்டுமொத்தம் வேணாம்னு சொல்கிறாரு. ஏன்னா திராவிட கட்சிகளுடைய மாற்றாதான் ஆரம்பிக்கப்பட்டது, மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படிதான் சொல்லி 2011 பரப்புரை பண்ணது தாம் தமிழர் கட்சி பேனரில். ஏன்னா அப்போ ஜெயலலிதா ஆதரிச்சு பேசும்போது அந்த எலெக்ஷனோட அது சரின்னு சொன்னாங்க, பட் அது 2014 மக்களவைத் தேர்தலையும் தொடர்ந்து அது வேறு விட விட்டுருங்க. ஆனால் ஒரு மாற்று அரசியல் சக்தி, இந்த மாற்று அரசியல் சக்தின்ற இடத்துல தான் இளைஞர்களும் மற்றவர்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தலைவருடைய பொதுக்கூட்டம் போட்டு 10,000 பேர் எங்கே வேணும் எங்கே பார்த்தாலும் சேருவாங்க அப்படின்னா சீமானுக்கு மட்டும்தான். அதற்கான அடிப்படை என்ன? அவங்க கட்டியாக பிடிச்சிருக்கிற கொள்கை அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் தனித்தே நிற்கிறது இவங்களுடைய கேள்விக்கு, இவங்களுடைய கேள்விக்கு அவருடைய உரை பதிலாக இருக்கு. அப்போ உணர்வு ரீதியாக நீங்கள் வந்துட்டு சீமானுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே ஒரு பிணைப்பு ஏற்பட்டு போச்சு. இந்த பிணைப்பை யாரால் இருக்க முடியும்னா சீமானவர் தான் அடிக்குது. கூட்டணி வச்சு அப்படி போயிடும்ன்றீங்க? ஆமாம், அது ஏற்றுக்காது. அதுவும் அதிமுக கூடனா, அது அதிமுகவுடைய திமுகவுடைய மாற்று அரசியல் சக்தியாக வரக்கூடியவங்களுக்கு 2 பிளாக் ஹோல் இருக்குது தமிழ்நாட்டில், ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. போனால் மெர்ஜ் ஆகிடுவீங்க, உங்களுடைய அடையாளமே தெரியாது. கரும்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் போட்டு ஏதாவது சேர்ந்தாலும் அப்படியே அப்சர்வ். விசிகம் அது மாதிரி தான் சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், விசிகாரங்க தான் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அது என்னங்க 13,000,000 பேருங்க மாநாடு, அவ்வளோ பெரிய கட்சிங்க. பொது தொகுதி கூட வாங்க முடியலன்னு குற்றச்சாட்டு. ஆமாம், குற்றச்சாட்டு இருக்குது. அது திருமாவளவன் வந்துட்டு அந்த பாசிச எதிர்ப்பில் அவர் ரொம்ப உறுதியாக நின்றுட்டார். அதோடய அந்த மொத்த கட்சி அதை எதிர்த்துது, அது நம்மளுக்கு தெரியும். அது எதிர்காலத்தில் வந்துட்டு அதுக்கு கூடுதலாக இடம் அது வேறு. ஆனால் உள்ளபடியே 3வது பெரிய சக்தி அந்த கட்சி. ஆனால் திருமாவளவனால் இவ்வளோ பெரிய இது எல்லாம் கூட்ட முடியாது. அவர் போராட்டத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு 1,000 பேர் 2,000 பேர் கூட்டி எங்கே வேணாலும் போராடுவார் ஒரு நாள் நோட்டீஸில். ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் பேசும்போது தான் பொதுமக்கள் 10,000 வந்துட்டு 10,000 அளவுக்கு திறந்து வரணும். அதுக்கு காரணம் கொள்கை, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டின் உரிமைக்கான போராட்டம். இந்த 3 இடத்துல அந்த கட்சி என்ற அளவில் உறுதியாக இருக்குது, தொடர்ந்து உறுதியாக இருக்குது, இப்படி தான் உறுதியாக. அப்போது இதில் டிரைவர் சார் சீமான் தான். அவர் சீமான் கரெக்டாக கொண்டு போனார் அப்படின்னா இது வந்துட்டு விஜயோட அவர் சேர்றாருன்னா அது ஒரு புதிய சக்தி. அதோடு சேர்ந்து பண்ணுறாருன்னா மக்கள் அவங்கள ஒரு மாற்றாக பார்க்கும்போது பலவீனமான அதிமுகவுக்கு பதிலாக இவங்க அந்த இடத்த பிடிச்சிருவாங்க, பிஜேபினால் வர முடியாது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் வந்துட்டு இப்படி நான் சொல்ல வரேன், குறைஞ்சபட்சம்
சீமான், இவர், விஜய், அந்த இது மக்கள் கட்சி, வேல்முருகன், இவங்கெல்லாம் ஒரு தமிழக வாழ்வுரிமை சொல்லலாம், ஒரு அலையன்ஸா வரலன்னா நிறைய விடுதலை சிறுத்தைகள் வந்தால் வரலாம், வராட்டி போனால் அது வேற விஷயம். ஏன்னா அவங்களோட இலக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக வைக்கிறாங்க. தமிழக வல்லுநர் கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, விஜய் தலைமையில் ஒரு பெரிய தமிழிசைவாதிகளாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சா நான் கூட போட்டியிட தயார், அவங்க கூட சேர தயாரான நாங்கள் தான் வச்சு பேசுனேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு அரசியல் சக்தி, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டு உரிமைக்கான ஒரு கட்சி அவர். இன்னும் அவர் ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர். வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள ஒரு மாற்றாக பார்ப்பாங்க. மாற்றாக பார்த்துட்டாங்கன்னா அந்த அழிய அண்ணாதிமுகவுடைய இடத்த அது பிடிச்சிடும். ரொம்ப முக்கியம் இது. அதிமுகாரங்க நாம் தமிழர் தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு பெருமுயல் செய்யறதுக்கு காரணமும் இது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சியோ கூட்டணியோ ஏற்படுது அப்படின்னா அதில் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுக கிட்ட அவங்க போக மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் நல கூட்டணி ஆகாதுன்றதையும் சொல்றீங்க. அது ஆகாது. அணியா இருந்தாங்கன்னா, கூட்டணியா இருந்தாங்கன்னா காலி. அணி இப்போ யூடிஎஃப், எல்டிஎஃப்னு கேரளாவில் இருக்க அந்த மாதிரி அவங்க லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் நிரந்தரமானது. அப்படி ஒரு நிரந்தரமான ஒரு அணியை அவங்க மாறினாங்கன்னா மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. இல்லை 26 தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா வருவோன்னா மக்கள் உங்களை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. விக்ரவாண்டி அளவு கூட நாம் தமிழர் இருக்காது, தூக்கி போட்டுறாங்க. நீங்கள் உடனே இப்போ மாநாடு நடக்குது, இதெல்லாம் பேசி முடிச்சிட்ட உடனே ஒரு கொள்கை பிரகடனம் செஞ்சுட்ட உடனே அந்த ஒன்றை சேர்ந்து சேர்ந்து செயலாற்றுவது, சேர்ந்து போராடுவது, சேர்ந்து குரல் கொடுப்பது அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்கன்னா தான் மக்கள் யோசிப்பாங்க. ஏன்னா பதிய வைக்கிறோம் நீண்ட நாளாக. இப்போ இதே இந்தியா கூட்டணி வந்துட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகி தேர்தலை சந்திச்சிருந்ததுன்னா எனக்கு 233 இருக்காது, 295 அது இருந்துருவோம். என்னதான் இவிஎம்லோட கிக்கிரி பிக்கிரி வேலையெல்லாம் இருந்தாலும் கூட அடிச்சிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ன வரைக்கும் பாருங்கள், இந்தியா கூட்டணி சதுரம்னு பிஜேபி எதிர்பார்த்து நடக்கலையே, ஒன்றா நிற்கிறாங்களே. எதிர்த்து போட்டியிடலாம் வேறு, பெங்கால், பஞ்சாப் இப்படிலாம் அதெல்லாம் வேறு, டெல்லியெலாம் மற்ற இடங்கள்லாம் பாருங்கள் ஒன்றா நிற்கிறாங்க, உறுதியாக நிற்கிறாங்க. அப்போ என்ன வேணும் அப்படின்னா இவங்க ஒரு அணியான ஃபார்மேஷன் வந்துட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏற்பட வேணும். ஏற்படுச்சுனா மக்கள் மாற்று அதை அப்படியே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அது வந்துட்டு திமுகவுக்கும் ஒரு சவாலாக இருக்கும், அதிமுக ஒரு சவாலாக இருக்கும். இதை விட்டுட்டு சீமான் வந்துட்டு இந்தாண்ட போனார் அப்படின்னா அது அழிவு தான். அது சீமானுக்கு நல்லா தெரியும். சீமா சார், இப்போ விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிறாரு. இப்போ சமீபத்தில் திருச்சியில் வந்து பெரிய அளவில் மாநாடு போடப்பட்டு 4 மண்டலங்களுக்கு மாநாடு போற போறாரு. 100 சட்டமன்ற தொகுதியில் வந்து நடைபெணம் போகிற மாதிரி பல செய்திகள் ஊடகங்கள் வெளியாகுது. அவர் வந்து அரசியலில் எந்த மாதிரியான சக்தியை வந்து இருப்பார்? அவர் முன்னாடி நம்ம வந்து ஜோதிடர் கிடையாது. விஜயனுடைய அரசியல் சிந்தனை அப்படின்றதோ இல்லை விஜயை சுற்றி இருக்கிறவங்க அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்றதோ, விஜய் ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்றதோ நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சாலும் விஜய், புசி, ஆனந்த் எப்படின்னா 2-3 பேர் ஆளுதான். இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியும். மாநாடு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு கொள்கை, இலக்கு, இது ரெண்டுக்கும் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், பேச முடியும். இப்போ ஏன் விஜய் விஜய்னா அவருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் போனாலே அப்படியே சும்மா இது பண்ணுறாங்க. கர்நாடகத்துலேயும் அப்படிதான் இருக்குது. போக போனால் தென்னிந்திய கட்சி ஆகிடல ஆகிடலாம் போல அவர். அந்த அளவுக்கு அது மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. ஆனால் இது அவ்வளோ அரசியலாகும், அரசியல் படுத்தப்படணும் அது அவ்வளோ சாதாரண உடைய அல்ல. அது அவரோட யாரெல்லாம் போய் நிற்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து. சரி, இப்போ விஜய் அவர் வராது இல்லைங்களா, அவர் தனியாக நின்று வாக்கு வங்கி நிரூபித்து அப்புறம் கூட்டணி போகிறது சரின்னு பார்க்குறீங்களா, இல்லைனா வரும்போதே ஒரு அணியோட தான் இணைந்து வர? அரசியல் யாருக்காகவும் காத்திருக்காது ஐயா, யாருக்காகவும் அரசியல் காத்துட்டு இருக்காது. இந்த அரசியல் சூழலில் ஒரு மாற்றுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதை கட்டியே பிடிச்சிக்கணும், பிடிச்சிடணும், நீ பிடிச்சதான் நீ பண்ணணும், அவ்வளோதான். அதை சரியாக செஞ்சாங்க, சரியான முடிவிடா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்கன்னா தான் உங்களுடைய அந்த ஆதரவு வந்துட்டு நிலை பெற்றுதாகும். இல்லை இல்லை பார்த்துக்கலாம், ஒரு 20 வருஷம் இருக்கு, அதெல்லாம் செட் ஆகும். அப்போ இப்போ ஒரு 50 ஆமாம் சார். அப்புறம் என்ன? சரி, நிச்சயமா. இப்போ அதே மாதிரி இப்போ தனியார் மாற்று அணிங்கிறது இங்கே சாத்தியம் தான், அதனுடைய வெற்றின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் என்ன, இல்லை இல்லை மாற்று தான் சாத்தியம், வெற்றி அப்படின்றதெல்லாம் அதுக்கு பாருங்கள் எதையுமே நம்ம அப்படி பேசவே வேண்டாம். மக்களை வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட், மக்கள் இப்படி ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் அரசியல் படுத்தணும்னு நான் சொல்றேன், இல்லை இல்லை நான் விஜய் மையப்படுத்தி கேட்கல. பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அணி ஆயிடக்கூடாதுன்னா இப்பவுமே அவங்க அந்த ஒரு ஃபார்மை வந்து அதுக்கான அரசியல் செய்யணும்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? இந்த அணி வந்து இப்போ வெற்றி அணியாக வரணும்னு வச்சுக்கலாம், கேட்குறவங்க அந்த கேள்வியாக முன்வைக்கிறேன். அப்போ இதுக்கு யார் தலைமை தாங்கணுன்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கும் இல்லையா சார்? அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சீமானோட சேர்ந்து என்ன பண்ணுவார், எனக்கு 100 கூட நீ 100 இல்லை, மற்றவங்களாம் 50 சீட்டில் டிக்கெட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் தேசியம், இந்தியாவுக்குள்ள ஒரு கூட்டாட்சி, இது மூணு தான் முன்னெடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இப்ப யார் வேணாலும் வரலாம்,
சொல்ல முடியாது. வெளியில வந்துட்டு இவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா திருமாவளவன் ஆகலாம், இல்ல சீமான் ஆகலாம், சீமான் தாராளமா ஆகலாம் இல்லையா, வாய்ப்பு நிச்சயமா. ஆனா அதிமுக கூட கூட்டணிக்கு போனா மட்டும் இவங்களுக்கான பெரிய பின்னடைவுன்றதை நீங்க சொல்ல வரீங்க. இல்ல நிக்காது அவனதான், அவங்க யாருங்க அதிமுக அது பாருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க சார், சீமான அப்படியே உள்ள இழுத்து. இல்ல இல்ல அதான் போன தேர்தல் ட்ரை பண்ணாங்க, அது வேற விஷயம். அதுல சீமான் ஆவாரு, பல பேர் என்ன சொல்றாங்க, குதிரை ஏறதும் கூப்பிடுறாங்க, சீமான் தோல் கொடுக்கணுமா கிடையாது. அவங்களுடைய கலர் வந்துடும் அப்படியே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாரு, அப்படியே சினிமாவில் ஆட்டங்களை மாயா கலப்படம் அந்த மாதிரி தான். திமுக அதிமுகவை பேசாதீங்க, பேசுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கட்சியே கிடையாது. ஒரு இதில் எடுத்துங்க, ஒரு விடயத்தை பிரச்சனையே பேசுறாரு திருமாவளவன். உடனே ஒரு பத்திரிகையாளர்னு கேட்கறேன், நீங்க திமுக ஒன்னாட்ட பேசுறீங்க, ஆமா பிரச்சனையாச்சா, ஆமா ஏன் அவரை பார்த்து அந்த மாதிரி சொன்னாங்க, திமுக அவர் வந்து பேக்கப் பண்றாரு குற்றம் தொடர்ந்து பண்ணிதான், வழி இல்லை கூட்டணி வழி இல்லை அப்படிலாம் கிடையாது. கூட்டணி அப்படின்றது என்னது, கொள்கை அளவிலானதா? அப்போ வந்துட்டு மந்திரி சபையில் வந்துட்டு விடுதலை சக்திகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரா? இல்லை இல்லை, அடுத்த சீட்டு கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னா பேசி கொடுக்கல பரவாயில்லையே, நீனும் இடக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ வந்துட்டு விக்ரவாண்டியில் வந்துட்டு நீங்கள் துட்டு கொடுத்தீங்க, ஆனால் விடுதலை சக்திகள் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். வன்னியர்கள் 46 விடுதலை சக்திகள் 37 பேர் பட்டியல் இனத்தவர்களுடைய ஒட்டுமொத்த தலைவர் கூட கிடையாதுங்க ராமதாஸ். ஆனா இங்க பட்டியல் இனத்தாருடைய யோகிய புத்த தலைவராக திருமாவளவன் இருக்கிறாரு, அதையும் தாண்டி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனோம்னா. அதனாலதான் அவரை வந்துட்டு சிதம்பரத்துல 100 crore அவரை வீழ்த்தறதுக்கு செலவு பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா முடிஞ்சுதா? ஏன் போன முறை வரலாம் இல்ல, உஷார் ஆயிட்டாரு எல்லாத்துக்கும். இன்னைக்கு 1,00,000 அவர் ஜெயிக்கிறாரு, புரியுதுங்களா? இந்த ரீஜன்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவரை எதிர்த்து எத்தனை பேர் பாருங்க, ஒரு பிஜேபி, பாமக, தேமுதிக இதெல்லாம் நிக்குது. அப்படி இருந்தும் 100,00,000 ஓட்டு, அதுக்கு அவருடைய நாடாளுமன்ற பணி ஒரு காரணம்னு வச்சுங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கு அவர் ஒரு ஏகோபித்த தலைவர் அவரு, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல 70,000 ஓட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவிக்குமார், டஃப்பான காம்படிஷன் அது, அதுதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல வந்துட்டு நாம மக்களை வந்துட்டு ரொம்ப ஒரு தேர்ந்து சிந்திச்சு வாக்களிக்க கூடியவர்களா நீங்க நினைச்சீங்கன்னா தான் நீங்க சரியான முடிவு எடுப்பீங்க. அதெல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து அப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நடக்காது, மக்களோட முடிவு வேற அமைஞ்சிடும், வேற அமைஞ்சிடும். 7% ஓட்டு டிராப் ஆச்சுல திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு 7% ஓட்டு டிராப், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி அது என்னது அப்படின்ட்டு அதான் அவர் ஸ்டாலின் ரொம்ப ஆடமா யோசிக்கிறாரு. அதான் இன்னொரு திட்டம் எப்படி இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை வலுப்படுத்துறாரு. இன்னைக்கு 18 லட்சம் பேர் சாப்பிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு அப்படின்றாரு. ஏன் வெற்றி கிடைச்சுன்னு அமைதியா இருந்தா அடுத்த இடத்துல மாட்டிப்பாங்க. ஏன்னா ஒரு அதிருப்தின்றது வந்துகிட்டே இருக்கும், அதிமுகனை விட அதிருப்தியை உருவாக்க முடியும் ஒருத்தன் அப்படிலாம் சொல்ல, எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால சொல்ல வரேன், ஓகே புரியுது சார், புரியுது. பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க, குறிப்பா வந்து கூட்டணி குறித்த கூட்டணி எப்படி அணுகணும், ஒரு அணி எப்படி அமைக்கணும்ன்ற மாதிரியும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி.